மைக் எதுவும் பண்ண மாட்டேன், கவலைப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம். டூ டெக்னீஷியன் பை ஹார்ட் சவனுக்கும் மேலே பீச்சு கொஞ்சம் இது. பட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, 2007 ஏப்ரலில் வந்து 12th போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரே ஃபீலிங்ஸில் பிரிய போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வந்து சென்னை 28 எல்லோரும் போய் படத்தில் உட்காந்தோம். அது வந்து ஒரு மெமரபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா நிறையா சிரித்தோம், அதே மாதிரி நிறைய அழுதும் படம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசுறதுனால. ஸோ அந்த டைம்லேருந்து எனக்கு வெங்கட் பிரபு நான் வந்து ஹீஸ் அன் இமோஷன் டு மீ. அவர் டைரக்டர் இதெல்லாம் தாண்டி ஹீஸ் அன் இமோஷன் டு மீ. ஆல்வேஸ் லவ்டு லவ்ட் ஆல் இஸ் ஃபிலிம்ஸ். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான். வெங்கட் பிரபு சார் படத்தில் நான் இருக்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய விஷயம். அண்ட் ஐ லைக் டு தேங்க் யூ ஃபார் தட். ஏன்னா அவர் வந்து மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லாக்டவுன் முடிஞ்சிருந்தது. டேய், ஒரு எக்ஸ்பீரிமெண்ட்லாம் ஒன்று பண்ணலாம்டா, ஐ அப் ஃபார் இட் அப்படின்னாரு. ஸோ ஐ எம் கிளாட் அது நடந்ததுங்கிறது தான். ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வண்டர்ஃபுல். என்ன வெங்கட் பிரபு குவிக்கி மாதிரி சீக்கிரம் ஃபிலிம் முடிச்சதுனால கொஞ்ச நாள் தான் ஷூட் பண்ணோம். அதுக்கு நடுவில் எனக்கு கொரோனாலாம் வந்தது. அந்த கொரோனாவில் கிஸ் பண்ண தான் அந்த கிஸ்லாம். ஆனால் இதை பற்றி எழுதாதீங்க. ஸோ கொரோனாவில் கிஸ் இருந்தாலுமே நத்திங் ஹேப்பன் டு த ஹீரோயின். ஸோ நோ விமன் வேர் ஹார்ம் டியூரிங் த ப்ராசஸ். டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். ஆமாம். ஸோ எனிவே, ஆஃப்டர் த டீசர் ரிலீஸ் சில பேர் கேட்டாங்க ஏன் இந்த மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு. பட் எனக்கு படம் கதை எப்படி இருக்குன்னு தெரியறதுனால எனக்கு தெரிஞ்சுது இதில் எந்த வித பேட் இன்டென்ஷனும் இல்லை. நிறைய இன்னசென்ஸோடு இருக்கிற ஒரு மாட்டிக்கிற ஒருத்தனோட கதை தான் இது. அந்த ஸ்டார்டிங் ட்ரெய்லரில் வந்த மாதிரி எல்லா ஆண்களும் ராமர்களே மாட்டிக்கொள்ளும் வரை இப்படிக்கு மாட்டிக்கொண்டவர். ஸோ அதை அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம். எந்த வகையான ஒரு தப்பான இன்டென்ஷனில் இது காமிக்கணும், சஜஸ்ட் அப்படி சொல்லணும் அப்படிலாம் இல்லாமல் இட்ஸ் அ டைரக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். இட்ஸ் 100% என்டர்டெய்னர். ஸோ பீப்புளுமே அந்த எக்ஸ்பெக்டேஷனில் வந்தால் இது வந்து கண்டிப்பாக மீட் பண்ணும். நான் என்ன வந்து கண்டிப்பாக ஒரு நடிகராக மட்டுமே தான் ஐடென்டிஃபை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் வச்சுக்கணும், இந்த மாதிரி படங்களை இந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. நல்ல கதைகள்லாம் பண்ணணும், நல்ல டைரக்டர்ஸோடு பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட விஷ். அண்ட் அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸில் கேட்ட மாதிரி இந்த டைமில் இந்த படம் பண்ணணும், அந்த டைமில் அந்த படம் பண்ணணும்னு என்னோட எனக்கு அப்படி ஆசை இல்லை. ஸோ இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மெண்ட், கேவி ஸ்ரீராம், வெங்கட் பிரபுனா, இவங்க எல்லாத்துக்குமே எனக்கு நன்றி. அண்ட் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஆல் தி லேடிஸ். இட் வாஸ் அ டஃப் ஸ்கெட்யூல். கொஞ்ச நாள் எடுத்தாலுமே டஃப் ஸ்கெட்யூலாக இருந்தது. எந்த வித கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் வி ஆல் ஒர்க் ரியலி ஹார்ட். அண்ட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி இன் த டீம். தமிழுக்கு வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி. சூப்பராக ஹிஸ் தன் இஸ் ஜாப். அண்ட் அதே மாதிரி மணி ரைட்டர், இந்த டைமில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஒரு படம் பண்ணும் அப்படிங்கிறதுல வந்து இவ்வளோ அழகான ஒரு கதை எழுதுனதுக்கு மணிக்கு தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு ஐஸ்வர்யா ஃபார் கோஆர்டினேட்டிங் த ஹோல் திங். அண்ட் சிறப்பு விருந்தராக வந்திருக்கும் நித்தனண்ணா, சக்தி சவன் சார், பாலாஜினா, எல்லாருக்குமே தேங்க்ஸ் அலாட். டி சவன் சார், டி சிவா சார், நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு வந்து மெயின் மை டே. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ, லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. பூஜி முருகன் சார், தேங்க்யூ ஃபார் கமிங் சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ, தேங்க்ஸ்.